வணக்கம். ராம்ஜோ சமையலறை. இன்றைக்கி நம்ம வீடியோவில் நாட்டுக்கோழி குழம்பு கிராமத்தில் எப்படி செய்வாங்களோ அந்த மாதிரி நாங்கள் செஞ்சுருக்கோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உள்ள காஞ்சிருச்சு. எண்ணெய் காயவும் பட்டை சோம்பு எல்லாம் போட்டோம். வெங்காயத்தை எடுத்து வதக்கிக்கணும். அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கோம். வெங்காயம் வதங்கிடுச்சு, இஞ்சி பூண்டு பேஸ்ட் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வதங்கி கணக்கு. உப்பு போட்டுக்கிறோம், தக்காளி வதங்குறதுக்கு, அப்புறம் கறிவேப்பிலை போட்டுக்கோ. தக்காளி நல்லா வதங்கிருச்சு. இப்போ நாட்டுக்கோழி போட்டு தக்காளி வதங்கினோடனே நாட்டுக்கோழியை அந்த கறியை உள்ளே போட்டு கொஞ்சம் நேரம் வதக்கிட்டு அப்புறமா தான் தண்ணி ஊற்றணும். கொஞ்சம் வதக்கிட்டு கொஞ்சம் மூடி வச்சு எடுத்துக்கிறோம். நாட்டுக்கோழி குழம்பு இந்த மாதிரி வைக்கும் போது தண்ணி வந்து வேகும் போது கொஞ்சம் ஊற்றி வேக வச்சுருவோம். அப்புறம் கொஞ்சம் வெந்த பிறகு மசாலா எல்லாமே போட்டுட்டு திரும்பி தண்ணி ஊற்றி திரும்பி கொதிக்க விட்டு நம்ம வச்சோம்னா ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அது மாதிரி அதை நம்ம வெட்டும் போதே மஞ்சத்தூள்லாம் போட்டு கழுவி தான் நம்ம பண்ணியிருப்போம். வீட்டு மசாலா தூள் போடுறதுனால நம்ம மஞ்சத்தூள்லாம் போடலை. வீட்டில் அரைச்ச மசாலா தூள் போட்டதுனால மிளகு வந்து நம்ம தேங்காயில் நிறையா அரைச்சி போடும் போது அந்த நான்வெஜோட அந்த கவுச்சி வந்து நமக்கு வராமல் இருக்கும். அதனால் சிக்கன் வச்சாலும் நாட்டுக்கோழி வச்சாலும் இப்படி தான் போடணும். நல்லா கொதிக்கட்டும், அப்புறமா பொடி போட்டுக்கணுமா? வேகட்டுமா? வேகணும். இப்போ பொடி போய் போட்டோம்னா இப்போ நாட்டுக்கோழி வந்து கொஞ்சம் முக்கால் பதமாக வெந்திருக்குது, இன்னும் சரியாக வேகலை. இப்போ வீட்டில் அரைச்ச மசாலா தூள் போடுறோம். தண்ணி ஊற்றிக்கிடுவோம். நல்லா வேகும், மூடி வைப்போம். எந்த ஒரு சாப்பாடுமே வந்து நம்ம விறகடுப்பில் செய்யும் போது அந்த டேஸ்ட்டே நல்லா இருக்கும். ஆனால் நாங்கள் எங்கள் ஊருக்கு வந்தோம்னா உள்ளே வந்து சமைப்போம், இருந்தாலும் வெளியில் விறகடுப்பு சமைக்கும் போது எங்களுக்கு அது கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஜாலியாக பேசிகிட்டே நாங்கள் சமைப்போம். இப்போ மிளகாத்தூள் கொஞ்சம் போடுறேன். கொஞ்சம் காரம் கொஞ்சம் அதிகமாக இருந்தால் நல்லாயிருக்கும். அதனால் மிளகாத்தூள் கொஞ்சம் போட்டுட்ருக்கேன். தேங்காயோட மிளகு சேர்த்து இப்போ நான் அரைச்சி தேங்காய் ஊற்றுறோம். ஃபஸ்ட்டே இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் நம்ம போட்டுறோம். அதனால் வந்து தேங்காயில் நம்ம வந்து இதெல்லாம் போட வேணாம், அதிலே போட்டு நம்ம வதக்கிடுறோம்ல. இப்போ வந்து மிளகும் தேங்காய் மட்டும் போட்டு அரைச்சா போதும். மிளகோட காரம் வந்து நாட்டுக்கோழி சிக்கன் இதுக்கெல்லாம் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே நீங்கள் அந்த சாப்பாடு எல்லாமே நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள் எப்படி இருந்துச்சுன்னு. இன்றைக்கி நாட்டுக்கோழி எப்படி இருந்துச்சுன்னு நீங்கள் சொல்லுங்கள். போதுமாப்ல, பரல ஊற்றிக்கிட்டே இருக்கா?
நாட்டுக்கோழி தண்ணியாக இருந்தால் நல்லாயிருக்கும் குழம்பு. அவ்வளோதான், கொதிச்சோடனே நம்ம இறக்கி வச்சுருவோம். இப்போ நாட்டுக்கோழி குழம்பு வந்து நமக்கு ரெடி ஆயிடுச்சு. கறி வெந்துருச்சான்னு பார்க்குறக்காக கத்தியை வச்சு நான் இப்படி எலும்புலேருந்து கறியை பிரித்து பார்த்தேன், சுட்டுச்சு, அதனால தான் அப்படி பார்க்குறோம். கறியிலேருந்து எலும்புலேருந்து கறி வந்து தனியாக பிஞ்சு வரணும். அப்படி வந்துருச்சுன்னா உங்களுக்கு கறி வெந்துருச்சுன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதுதான் இப்போ நான் பார்த்துக்கிட்டு இருந்தேன். இன்னொன்று நாட்டுக்கோழி குழம்பு வந்து நம்ம வந்து தண்ணியாக வச்சா தான் அது வந்து ரொம்ப வந்து ருசியாக இருக்கும். இப்போ நான் வச்ச மாதிரியே நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் எங்கள் ஊருக்கு போயிருந்தப்போ நாட்டுக்கோழி வந்து அடித்தாங்க, அதை வந்து நான் அப்படியே குழம்பா போட்டு வீடியோ போட்டிருந்தோம். இதே மாதிரி தண்ணியாகவே நீங்கள் வச்சு பாருங்கள், ரொம்ப திக்காக வச்சா நாட்டுக்கோழி குழம்பு வந்து அவ்வளோவா ருசி இருக்காது. தண்ணியாக வச்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ராம்ஜோ சமையலறை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நன்றி.